ஒருத்தர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒருத்தரை கும்பலா இருக்கும் போது பூலி பண்றீங்க, ஆனா அதே நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டா ஒரு சில வீடியோல பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. இப்படி பண்றதுனால சட்டம் உங்களை தண்டிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கோர்ட்டு கேஸ்னு அலையணும், ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். இதெல்லாம் தேவையா? வாழ்க்கையே வீணா போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்திரத்துல திடீர்னு நீங்க ஒருத்தர் அடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கொஞ்சமா சிந்திச்சு பாத்தீங்களா? டைம் எனர்ஜியோ வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வரப்போற விஷயங்களை உங்களால எதிர்கொள்ள முடியுமா? முக்கியமா உங்களுக்கு மன திருப்தியா இருக்குமா? இந்த மாதிரி பண்றதுனால பிரச்சனைகளை தான் தீர்க்க முடியும். உங்களை யாராவது பூலி பண்ணாங்கன்னா முத வேலையா போய் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. என் கையில ப்ரூஃப் இல்ல, எனக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் இல்ல, அத பத்தி கவலையே படாதீங்க. முதல்ல போய் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல நீங்க தைரியமா இருக்கணும். இதை நீங்க செய்யல உங்க வாழ்க்கை முழுவதும் அது உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பூலி பண்ற வீடியோ எல்லாம் எடுத்து அப்லோட் பண்றீங்க, ரொம்ப கூலி நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு பக்குவம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்றீங்க. ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது நீங்க உங்களையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோச்சரின் படத்துல எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழி உண்டு. முதல் வழி மணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்காதீங்க, யோசிச்சு பாருங்க. சூப்பர் ஸ்டார் சொன்னதுல எத்தனையோ விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிருக்கலாம். இத பத்தி யோசிச்சு பாத்துருக்கீங்களா? ஒரு பிரச்சனையை அடிச்சுதான் தீர்க்கணும்னு கிடையாது, பேசியே தீர்க்கலாம். பெற்றோர்கள் ஆகிய நீங்க தான் உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களோட நடவடிக்கை என்னன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வடிவமைக்கிறீங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து வைங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கிறவங்க, படிப்புல நல்லா படிக்கிறவங்க, நிறைய அம்பிஷன் இருக்கிறவங்க, இவங்க கூட சேரும் போது உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்க கையில மட்டும்தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கை உங்கள் உரிமை, போராட மறந்துடாதீங்க. மற்றவர்களை பூலி பண்றது மிகப்பெரிய கொடுமை. அதைவிட மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த வீடியோவா எடுத்து எல்லாருக்கும் பரப்புறது. உங்களுக்கும் அது நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பூலியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.